வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிக்சர் காம்போசிஷன். காம்போசிஷன் அப்படின்னா கட்டுரை, பிக்சர் காம்போசிஷன் அப்படின்னா படத்தை பார்த்து கட்டுரையை எழுதணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு கட்டுரையை கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் அங்கங்கே கேப் இருக்குது. அந்த கேப்பில் என்ன வேர்டு வரணும் அப்படின்றத நாம் இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் எழுத போகிறோம். ஓகேங்களா? ரைட். மேரி அண்ட் ஹாரி ஆர் சிட்டிங் நியர் அ டேஷ். அப்போ மேரி அப்படின்றவங்க ஹாரி அப்படின்றவங்க உட்காந்துட்டு இருக்காங்க எங்க அப்படின்னா, அதுக்கான பதில் நாம இங்க ஃபில் பண்ணணும். முதல்ல மேரி அப்படின்றது ஒரு பொண்ணோட பேரு, ஹாரி அப்படின்றது ஒரு பையனோட பேரு. அப்போ ஹாரி மேரி இந்த கதையில பாருங்க. அப்ப இதுல யாரு ஹாரி யாரு மேரி அப்படின்னா, மேரி அப்படின்றவங்க இவங்க, ஏன்னா மேரி அப்படின்றது ஒரு பொண்ணோட பேரு, அண்ட் அப்புறம் ஹாரி அப்படின்றது ஒரு பையனோட பேரு. அப்போ இந்த சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இவங்க மேரி இவங்க ஹாரி அப்படின்றது. ஆர் சிட்டிங் நியர், இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க எங்க அப்படின்னா, ஸ்க்ரீனை மட்டும் பாருங்க. எங்க அப்படின்னா POND அப்படின்னா பாண்ட். பாண்ட் அப்படின்னா குளம் இல்லைனா குட்டை அப்படின்னு சொல்லுவோம். ரோடு அப்படின்னா சாலை. இப்போ இவங்க எங்க உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தா, ஒரு குட்டை மாதிரி இருக்கு, ஆனா குட்டையில வாத்து இருக்காது. அதனால இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது ஒரு குளம் அப்படின்றத வச்சுக்கும். அதாவது பாண்டுக்கு ரெண்டு விதமான மீனிங் சொல்லுவாங்க, ஒன்னு குளம் அப்படின்றது, இன்னொன்னு குட்டை அப்படின்றது. ஒன்னு குட்டை அப்படின்னா என்னன்னா, மழை பெய்யும் போது தண்ணி தேங்கும். ரெண்டு நாள்லயோ மூணு நாள்லயோ என்ன ஆகாது, தண்ணி ஒன்னு ஊறிடும் இல்லைன்னா வெயில் காஞ்சி எல்லாமே காஞ்சி போயிடும். அதுதான் குட்டை அப்படின்னு சொல்லுவோம். குளம் அப்படின்னா ஊர்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, இந்த மழை தண்ணி எல்லாமே வந்து ஒரு இடத்துல தேங்கும், அதுதான் குளம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த வாத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குளத்துலதான் இருக்குமே தவிர குட்டையில இருக்காது. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாக்கிறதுக்கு நமக்கு சின்னதா குட்டை மாதிரி தான் இருக்கு, ஆனா வாத்து எல்லாம் இருக்கிறதால இது என்ன நினைக்கல நாம, இது ஒரு குளம். ஓகேங்களா? ரைட். அப்போ மேரி அண்ட் ஹாரி ஆர் சிட்டிங் நியர் என்ன வரணும், பாண்ட். ஓகேங்களா? ஒரு குளத்தாண்ட உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அப்ப இந்த இடத்துக்கு என்ன மீனிங், பாண்ட் அப்படின்றது வரணும். தேர் ஆர் டூ டேஷ் இன் த பாண்ட். தேர் ஆர் டூ டேஷ் இன் த பாண்ட் அப்படின்னா, இந்த குளத்துல ரெண்டு இருக்குது அப்படின்றாங்க. என்ன ரெண்டு இருக்குது, அதுக்கான ஆப்ஷன் என்னன்னா, ஃபிஷ் மீனா டக்ஸ் அப்படின்னா வாத்துங்களா அப்படின்றது. நாம இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா தெரியும் இந்த குளத்துல என்ன இருக்குது. நமக்கு மீன் எதுவும் தெரியல, ஒருவேளை மீன் இருந்துச்சுன்னா மீன்னு போடலாம், ஆனா இந்த இடத்துல என்னதான் இருக்கு, ரெண்டு வாத்துகள் இருக்குது. அதனால தேர் ஆர் டூ டக்ஸ் இன் த பாண்ட், இந்த குளத்துல ரெண்டு வாத்துங்க இருக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துக்கு என்ன வரணும், டக்ஸ் அப்படின்றது தான் வரணும். அப்புறம் கீழே பாருங்க, எ டேஷ் இஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ அண்ட் வாட்சிங் திம். ஏ டேஷ் ஏதோ ஒன்று இஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச் ஆஃப் எ ட்ரீ, மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டு அண்ட் வாட்சிங் தெம், இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஸ்னேக்கு இன்னொன்று பேர்டு. ஸ்னேக் அப்படின்னா பாம்பு, பேர்டு அப்படின்னா பறவை. இப்போ இந்த பிக்சர்ல பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் யாரு எங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. மரம் இருக்குது, மரத்தோட கிளை. ஓகேங்களா? இது வந்து ட்ரீ, இது வந்து பிரான்ச். மரத்தோட கிளையில எது உக்காண்டிருக்கு, ஒரு குருவி தான் உக்காண்டிருக்கு, பேர்டு. அப்போ இந்த இடத்துல என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னா, பேர்ட். எ பேர்டு இஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ அண்ட் வாட்சிங் தெம். ஒரு குருவி மரத்தோட கிளையில உக்காந்துக்கிட்டு இவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்கு, இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்த லைன் பாருங்க, தேர் ஆர் மெனி கலர்ஃபுல் டேஷ் ஆன் த பேங்க் ஆஃப் த பாண்ட். முதல்ல பேங்க் ஆஃப் த பாண்ட் அப்படின்னா, இந்த குளம் இருக்குதுங்களா, இந்த குளத்தோட இந்த கரை, குளத்தோடைய கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குளத்தோட கரையை தான் பேங்க் ஆஃப் த பாண்ட் அப்படின்றது சொல்றாங்க. குளத்தோட கரை சுத்தி இருக்கிற அந்த இடம். தேர் ஆர் மெனி கலர்ஃபுல், நிறைய வண்ணமயமான டேஷ் ஆன் த பேங்க் ஆஃப் த பாண்ட், அந்த குளக்கரையை சுத்தி வண்ணமயமான என்ன இருந்துச்சு அப்படின்னா, பில்டிங்ஸ் அப்படின்னா கட்டிடம், பெரிய பெரிய கட்டிடங்களா இருந்துச்சு இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்ப நாம இந்த பிக்சர்ல பாக்குறோம், எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து அந்த கட்டிடங்கள் பில்டிங் தெரியுதா, வீடு மாதிரி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது, எல்லாமே என்ன இருக்கு, கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் தெரியுது இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும், தேர் ஆர் மெனி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் ஆன் த பேங்க் ஆஃப் த பாண்ட், அந்த குளத்தோட கரையில நிறைய வண்ண வண்ணமயமான பூக்கள் இருந்துச்சு ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும், ஃப்ளவர்ஸ் அப்படின்றது வரணும். மேரி வியர்ஸ் அ டேஷ் டாப், டாப் அப்படின்னா, டாப் அப்படின்னா மேல் சட்டை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஆனா லேடிஸ் இப்போ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷர்ட்னு சொல்லுவோம், லேடிஸை பொறுத்த வரைக்கும் டாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகே. மேரி வியர்ஸ், வியர்ஸ் அப்படின்னா உடுத்திக்கிட்டு இருக்கிறது, போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன போட்டிருக்காங்க, ரெட் கலர் டாப்பா இல்லைன்னா பிங்க் கலர் டாப்பா, பிக்சர்ல பார்த்தோம்னா மேரி என்ன போட்டிருக்காங்க, பிங்க் கலர் டாப் போட்டிருக்காங்க. அப்போ மேரி வியர்ஸ் அ பிங்க் டாப், மேரி பிங்க் டாப்பை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம், கலர் ஓகேங்களா. அண்ட் ஹாரி வியர்ஸ் அ, ஹாரி என்ன போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ளூ ஷர்ட்டா எல்லோ ஷர்ட்டா அப்படின்றது திரும்ப நாம பிக்சருக்குள்ள போய் பார்ப்போம். ஹாரி பாருங்க என்ன போட்டுட்டு இருக்கான், ப்ளூ கலர் ஷர்ட் தான் போட்டுட்டு இருக்கான், எல்லோ கலர் ஃபேண்ட். ஒருவேளை இங்க ஃபேண்ட்டை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா எல்லோன்னு நம்ம சொல்லியிருக்கலாம், ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஷர்ட்டை பத்தி தான் கேட்கறாங்க, அதனால ப்ளூ கலர். அண்ட் ஹாரி வியர்ஸ் அ ப்ளூ ஷர்ட், நீல நிற ஷர்ட்டை உடுத்தி இருக்கான் ஓகேங்களா. வியர்ஸ் அப்படின்னா உடுத்தி இருக்கிறது போட்டுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். தே லுக் வெரி ஹாப்பி சேட், அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா சோகமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஃபேஸை பார்த்தா எப்படி இருக்கு, சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லை, ரொம்ப ஹாப்பியாக உக்காந்துட்டு இந்த குளத்தோட கரையில் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சேட் அப்படின்றது வரக்கூடாது, தே லுக் வெரி ஹாப்பி, பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா. அப்போ இந்த பிக்சர் காம்போசிஷன்ல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த பிக்சர் சம்மந்தப்பட்ட கதையை கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இடையில இருக்கிற அந்த ஃபில் பண்ண வேண்டிய இடத்த மட்டும் நம்ம என்ன பண்றோம், இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நாம படிச்சு அந்த படிச்சதுக்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்க என்னென்ன கேப்ல எது வரணும் அப்படின்றத ஃபில் பண்றோம் ஓகேங்களா. ரைட், இப்போ உங்களுக்கு எல்லாத்தோட ஆன்சரும் புரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ சென்டென்ஸ் பை சென்டென்ஸா படிச்சு அதுக்கான மீனிங்கை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். மேரி அண்ட் ஹாரி ஆர் சிட்டிங் நியர் அ பாண்ட், மேரியும் ஹாரியும் ஒரு குளத்தோட கரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேர் ஆர் டூ டக்ஸ் இன் த பாண்ட், அந்த குளத்துல ரெண்டு வாத்துங்க இருக்குது. எ பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ அண்ட் வாட்சிங் தெம், ஒரு பறவை மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டு ஓகேங்களா, சிட்டிங் அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறது, பிரான்ச் ஆஃப் எ ட்ரீ அப்படின்னா மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டு, அண்ட் வாட்சிங் தெம் அவங்கள என்ன பண்றாங்கன்றத கவனிச்சுட்டு இருக்கு, என்ன பண்றாங்கன்றத பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேர் ஆர் மெனி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் ஆன் த பேங்க் ஆஃப் த பாண்ட், அந்த குளத்தோட கரையில நிறைய வண்ணமயமான பூக்கள் இருக்குது. மேரி வியர்ஸ் அ பிங்க் டாப், மேரி பிங்க் கலர் டாப்பை உடுத்தி இருக்காங்க. அண்ட் ஹாரி வியர்ஸ் அ, அப்புறம் ஹாரி ப்ளூ கலர் ஷர்ட்டை உடுத்தி இருக்காங்க. தே லுக் வெரி ஹாப்பி, அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்த கதை முடியுது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் எங்கெங்க என்னென்ன வரணுமோ அதை அப்படியே ஃபில் பண்ணி முடிங்க. நம்ம அடுத்த லெசன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.